ஆண்டவுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் தகப்பனே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களை மட்டுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளின தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வசனத்தின் மூலமாக எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவுடைய பரிசுத்த நாம இமைப்படுவதாக ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் இந்த வசனங்களை தியானிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து தியானிப்போம். இந்த யாக்கோபு எழுதின இந்த நிருபமானது வாசிக்கும் பொழுது அநேக சத்தியங்கள், சபைக்கு மிகவும் அவசியமான சத்தியங்கள் இந்த நிருபத்திலே காணப்படுகிறது. இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் வந்து ரொம்ப நம்மை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் மிகவும் முக்கியமான வசனங்களை, முக்கியமான வார்த்தைகள். வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் முக்கியம்தான், ஆனால் அந்த யாக்கோபு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு விதமான ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது அநேக வசனங்கள் மிகவும் நமக்கு ஒரு ரொம்ப அவசியமான வசனங்கள் வந்து நமக்கு இதில் இருக்கிறது. இதில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. 2வது வசனத்திலிருந்தே அவர் வந்து சபைக்கு 1வது வாழ்த்தல் சொல்லிட்டு 2வது வசனத்திலிருந்தே அவர் நினைச்சுறாரு சத்தியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக நமக்கு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் பொறுமை. அல்லேலூயா. இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பொறுமையை குறித்து இந்த 1வது வசனங்களில் சொல்லியிருக்கிற 1, 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் இதில் பொறுமையை குறித்து அழகாக சொல்லியிருப்பார். பாருங்க, பொறுமையானது ஸ்தோத்திரம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையானது மிகவும் அவசியம். வேதத்தில் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்றால் யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். யோபு நீடிய பொறுமையுள்ளவனாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். உபத்திரவமான நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் ஆண்டவரை துதித்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய சோதனைகள் வரும்பொழுது தான் அநேக வேளையில் நினைச்சிஞ்சிரும் பொறுமை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்ம நினைச்சிஞ்சிரும் விலகி போயிடுவோம்.
பிரச்சனைகள் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது நம்ம நினச்சிக்க மாட்டோம், பொறுமையாக நம்ம இருக்க மாட்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழைத்த நாள் முதல் அவன் கடைசி வரையிலும் நினச்சிதான் பொறுமையாக இருந்தான். 100 வயசில் தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு குழந்தையை கொடுப்பேன், உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த குழந்தை எப்போ கிடச்சிது பார்க்கும் பொழுது 100 வருஷம், 75வது வயசில் தான் ஆண்டவர் அழைச்சார். அவன் பார்க்கும் பொழுது எத்தனை வயசு, 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார். 75 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் அவன் நினச்சிதான் பொறுமையாக இருந்தான். பொறுமையாக இருந்து கடைசியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அந்த பொறுமையாக இருந்தபடியினால தான் ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் தகப்பன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 100 வயது வரையிலும் பொறுமையாக காத்திருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை அப்படியே விசுவாசிக்கிறான், என்னடா ஆண்டவர் குழந்தையை கொடுப்பேங்கிறாரு, இன்னும் என்றைக்கு குழந்தையை கொடுப்பாருன்னு தெரியலையே, வயசு வேற கூட்டிகிட்டே போகுது, மனைவிக்கு வேறு வயசு கூட்டிகிட்டே போகுது, மனைவியோட உடல்நிலை வேற எல்லாம் முடிஞ்சு போச்சு, வயசு ரொம்ப ஆயிட்டு, இதுக்கு மேலே எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அவிசுவாசமாக இருக்கலை, பொறுமையாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனால் பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பது, அதற்கு ஒரு அர்த்தம். பொறுமையாக இருக்கிறதுனா எவ்வளோ சோதனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பது. ஆபிரகாம பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகவே இல்லை. கடைசி வரையிலும் ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆண்டவர் எந்த தேசத்துக்கு போகணும், இந்த காணான் தேசத்துக்கு போ இல்லைனா அந்த தேசம், எங்கேயுமே எதுவுமே சொல்லலை, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பாருங்கள், எந்த தேசம்னு தெரியல, ஆண்டவர் போக சொல்கிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்படு. ஹல்லேலூயா. அதை அவன் ஃபாலோ பண்ணான். ஜனம், இனம், சொந்த வீடு, தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டான். புறப்பட்டு பாருங்கள், சொந்த அவன் எந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லலை, ஆனால் எதை விட்டு போகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்றைக்கு நமக்கும் அதே தான், எதை விட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் வேதத்தில். எதையெல்லாம் விடணும், எதெல்லாம் எதோடு நம்ம இருக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டு நினச்சின்னா புறப்பட்டு நம்ம போகணும். புறப்பட்டு எந்த தேசத்துக்கு நம்ம போகக்கூடிய தேசத்தை நம்ம இன்னும் பார்க்கல. பல்லவ ராஜ்யத்தில் ஆண்டவர் ஒன்று கொண்டு சேர்ப்பேன்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஒரு நித்திய ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. யாராவது நம்ம அதை பார்த்தோமா, ஒருத்தரும் பார்க்கல. அது எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் நினச்சிரும், அந்த வசனத்தை நம்பி நினச்சிரும், அதை பின்பற்றி போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அவன் நிறைய இடத்துக்கு போகும்பொழுது உபோத்திரம் வந்துச்சு. எகிப்து தேசத்துக்கு போகும்பொழுது அவனுடைய மனைவியை நினச்சிதாங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இப்படி நிறையா உபோத்திரங்கள் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் நினச்சில சோர்ந்து போகலை. கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி அவன் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தான். லோத்து அவனோடு கூட போனவன் தான். பாருங்கள், அவன் பொறுமை இல்லாமல் ஒரு சில ஒரு கட்டத்தில் அவன் நினைச்சிதான் ஆண்டவர் விட்டு, ஆபிரகாமை விட்டு பின்வாங்கி போயிட்டான். அவன் செழிப்பான இடத்த பார்த்து அங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டான். சோதோம் குமாரா பட்டணத்தில் போய் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கேயே நிரந்தரமாக வாசம் பண்ணிட்டான் லோத்து. அது ஒரு பாவம் நிறைந்த தேசமாக இருந்தது. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், அவன் நிலையற்று அலைகிறவனாக இருந்தான். அவன் ஆண்டவர் சொன்ன தேசம் எதுன்னு தெரியல, அவன் போய்கிட்டே இருந்தான். அப்போ ஆண்டவர் சொன்ன தேசம் எது? ஹல்லேலூயா. அது பரிசுத்தமான தேசம், ஒரு பரிசுத்தமான இடம், ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமையுள்ள இடத்துக்கு தான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, அழைச்சிருக்கிறார் நம்மளை. அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடையவே கிடையாது. இந்த உலகம் எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் பாவம் நிறை, எந்த இடத்த விட்டு போனால் அங்கே போனால் பரிசுத்தமாக இருக்கலாம், எங்கே போனாலும் பரிசுத்தம் கிடையாது, எல்லா பக்கமும் பாவம் நிறைந்து இருக்கிறது. அதற்கு தான் ஆண்டவனுக்கு சபையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஐக்கியம் நமக்கு இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் எதையெல்லாம் விடணும், எங்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனுக்கு சரியானபடி போய்த்திருக்கிறார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், வாக்குப்படின ஆசீர்வாதங்கள்
ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார் எல்லா தேவ பிள்ளைகளையும். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் பூரணமாக ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ நமக்கு சில வழிகளில் தோணும், நானும் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக உழைக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், வசனத்தை கீழ்ப்படியுதேன். கண்டிப்பாக இருந்து அப்படி கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வசனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடவே செய்யாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும் நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு அந்த பொறுமை இல்லாமல் பின்வாங்கி போயிட்டு வந்திருப்போம். ஆனால் பொறுமையாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கும் பொழுது அந்த பொறுமை, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு சில நேரத்தில் கால தாமதம் ஆகலாம், ஆனால் ஏற்ற வேளையில் அவர் நினைச்சிவார் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருப்பார். பாருங்கள், அப்போ யாக்கோபு முதல் அந்த அவர் ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்கள் அந்த பொறுமையை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமை, பொறுமைக்காக தான் ஆண்டவர் நினைச்சார் சில உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார். விசுவாசத்தின் பரீட்சைகள் நிறைய வரும். விசுவாசத்தில் நம்ம எப்படி நிலைத்திருக்கோம்னு சொல்லி சில பரீட்சைகள் வரும், சில உபத்திரவங்கள் வரும். அதெல்லாம் விசுவாசத்தின் பரீட்சையாக இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தின் பரீட்சை தான் நமக்கு நினைச்சு உண்டாக்குறது, பொறுமையை உண்டாக்குறது. இந்த பொறுமையில் நம்ம நினைச்சணும், நம்ம நாளுக்கு நாள் வளரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அப்போ நம்ம குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கோம்னா நம்ம இன்னமே ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம இன்னும் பொறுமையில் வளரணும். பொறுமையில் நம்ம வளரும் பொழுது பாருங்கள் நமக்கு குறைவுகள் இருக்காதுன்னு வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. குறைவுகள் நமக்கு இருக்காது, பூரணராக நம்ம மாற்றிடும். பொறுமை வந்து நம்மளை பூரணர்களாக நம்ம மாற்றிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாளிலும் நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி பொறுமையோடு நாம் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பொறுமையோடு இருப்பதென்றால் ஆண்டவுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பது. அல்லேலு, எவ்வளவு பிரச்சனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாதபடி பொறுமையாக கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.